நாய் ஒன்று நடித்த முதல் திரைப்படம் ரெஸ்கியூட் பை ரோவர் அப்படின்ற படம் தான். வெறும் 6.5 நிமிஷம் மட்டும்தான் இந்த படம் ஓடும். ஆங்கிலேயரான சிசில் ஹெப்வொர்த் அப்படின்றவரால் 1905 இந்த படம் தயாரிக்கப்பட்டது. இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி பார்த்திங்கன்னா, ஒரு தாய் அதன் குழந்தை அவங்க கூட சேர்ந்து ரோவர் அப்படின்ற நாயும் அமர்ந்திருக்கும். அந்த காட்சியோட தான் ஃபஸ்ட்டு சீன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த தாயாக ஹெப்வொர்த்தின் மனைவியும் குழந்தையாக அவர்களது மகளும் நாய் ரோவராக ஹெப்வொர்த்தின் செல்லப்புராணி கோலிஃப்ளருமே அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஒரு பெண் குழந்தைய தள்ளுவண்டி ஒன்றில் வெளியே தள்ளிட்டு போகிறாங்க, கூட நாய் ரோவரும் போகுது. வழியில் ஒரு இராணுவ வீரரை பார்க்குற அந்த பெண், அந்த இராணுவ வீரர் கூட மகிழ்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ரோவர் அப்படின்ற நாய் பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்போ பிச்சைக்கார பெண்மணி ஒருத்தி குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. குழந்தைய காணாமல் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. புத்திசாலி நாயான ரோவர் ஊருக்கு வெளியே இந்த திருடர்கள்லாம் வசிக்கிற பகுதியில் தான் அந்த பிச்சைக்கார பெண்மணி இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணுது. உடனே பல மைல் தூரம் பாஞ்சு ஓடி ஒரு நதியை நீந்தியே கடந்து குறிப்பிட்ட பகுதியை அடையுது அந்த ரோவர். அங்குள்ள சிறு சிறு வீடுகளின் கதவுகளை தள்ளி தள்ளி திறந்து பார்த்து ஒரு வீட்டில் குழந்தை இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப ஓடி வருது அந்த ரோவர் நாய். குழந்தையுடைய தந்தையிடம், அதாவது தயாரிப்பாளர் ஹெப்வொர்த் தான் இந்த படத்தில் குழந்தையின் தந்தை, அவர்கிட்ட போய் பாஞ்சு போய் அவரை தன்னுடன் வருமாறு வற்புறுத்தி அழைச்சி கொண்டு போகுது. பிச்சைக்கார பெண்ணின் வீட்டையே அடையுது அந்த நாய். குழந்தை மீட்கப்பட எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, நாய் ரோவரையும் பாராட்டுறாங்க. வெறும் 2600 ரூபாய் செலவில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஹெப்வொர்த்தை ஒரு பணக்காரராகவே ஆக்கிருச்சு. படத்துக்கு பல பிரதிகள் போடப்பட்ட போதும் அவை திரும்ப திரும்ப திரையிடப்பட்டதால் சேதமடைஞ்சிருச்சு. எனவே ஹெப்வொர்த் அந்த படத்தை மறுபடியும் எடுத்திருக்காரு. அந்த படத்தால் ரோவர் அப்படின்ற பெயர் மிகவுமே பிரபலமாகிருச்சு. இங்கிலாந்தில் பெரும்பாலானோர் தங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கு ரோவர் அப்படின்ட்டு பெயர் வைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்கியூட் பை ரோவர் படத்துடைய 2வது பார்ட்டையும் 1908 ஹெப்வொர்த் தயாரித்தார். அதுலேயும் ஃப்ளேர் அப்படின்ற நாய் தான் நடிச்சிருந்துச்சு. அப்படத்தோட பெயர் டாக் அவுட் விட்ஸ் த கிட்னாப்பர். ஒரு கடத்தல்காரனிடமிருந்து குழந்தையை மீட்கும் நாய், அதை கடத்தல்காரனின் கார்லேயே அழைத்து வரும் ஒரு வேடிக்கையான காட்சி கூட இந்த படத்தில் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த இரு படங்களை தொடர்ந்து மேலும் பல படங்களில் நடித்த நாய் ஃப்ளேர் மரணமடைந்த போது ஒட்டுமொத்த இங்கிலாந்து நாடும் சோகத்தில் ஆழ்ந்துச்சு. ஃப்ளேரை ஒரு ஹீரோவாக புகழ்ந்து ஹெப்வொர்த் நிறுவனம் நினைவு மலரையும் வெளியிட்டு அஞ்சலி செலுத்தியது.